weight loss dosa செய்ய போறோம். இதுல வந்து ரொம்ப அதிகமா protein இருக்கு. நமக்கு weight loss பண்ண ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இந்த தோசையை சுரக்காய் வச்சு தான் செஞ்சிருக்கோம். சுரக்காய் வந்து உங்களுக்கு நீர் சத்து அதிகமா இருக்கறனால weight loss பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இந்த பக்கமும் நம்ம வெட்டிரணும். வெட்டிட்டு இப்போ என்ன செய்யறோம்னா இந்த தோலை ஃபுல்லா நம்ம சீவிரணும். இப்ப சுரக்காவுடைய தோலை போன சீவிட்டேன். இப்ப இத வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சுக்குறோம். அப்படியே போட்டுருவோம். சீடு ரொம்ப இல்ல அதனால இத அப்படியே நறுக்கி போட்டுருவோம். சுரக்காவ வந்துப்பா ரொம்ப பிஞ்சா இருக்கு அதனால அதுல வந்து உங்களுக்கு விதை இல்ல. பெரிய சுரக்காவா இருந்துச்சுன்னா அதுல உள்ள விதை எடுத்துடணும். இது விதை இல்லாதனால உங்களுக்கு நான் வெட்டி போட்டுட்டேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்துப்பா உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரும். இப்போ உங்களுக்கு நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறீங்கனாக்க நீங்க வந்து சின்ன வெங்காயம் எடுத்தீங்கனாக்க உங்களுக்கு உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும். அதனால வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சின்ன வெங்காயம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை தண்டோட அப்படியே போட்டிருக்கேன். களி வாஷ் பண்ணியிருக்கேன். இதையும் வச்சுக்கிடுவோம். ஒரு டீஸ்பூனு சீரகம், அவ்வளோதான்ப்பா. இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி கொண்டு வரேன். நான் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். 6 ஸ்பூன் தண்ணி ஊற்றுனால இப்போ உங்களுக்கு இப்படி அரைஞ்சிருக்கு. தண்ணி ஊற்றாமல் அடிக்க முடியாது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். கொத்தமல்லி இலை வந்து நம்ம ஜாஸ்தி சேர்த்துருக்கோம். சுரக்காய் சேர்த்துருக்கோம். நீர் சத்து உள்ள காய் சுரக்காய் சேர்த்துருக்கோம். நம்ம உடம்புல தேவையற்ற கழிவு நீர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு சுரக்காயும் இந்த கொத்தமல்லியும் ரொம்ப உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 கப்பு கடலை மாவு, அதையும் போட்டுக்கிடுவோம். கடலை மாவில் அதிகமாக புரோட்டீன் இருக்குப்பா. ரவை வந்து உடம்புக்கு நல்லது தான். நம்ம ரவை எதுக்கு போடுறோம்னா அது நம்ம தோசை சுடும் வித வலுவலுப்பு இல்லாமல் நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் நம்ம சேர்த்துருக்கிறது எதுக்குன்னா நமக்கு தோசை சாப்பிடாம ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் தேங்காய் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன்ப்பா. கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா ஜீரணத்துக்காண்டி, பெருங்காயப்பொடி. இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சுரக்காலையிலையும் கொத்தமல்லி இலை இதுலேயும் உங்களுக்கு நிறைய அதிகமான தண்ணி இருக்குது. கொஞ்சம் தண்ணி வேற சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமையே நம்ம இதை வச்சே நம்ம முத பிசைஞ்சுக்குருவோம். கை வச்சு நம்ம பிசைஞ்சோம்னாப்பா நம்மளுக்கு நல்லா ஒரு லெவல் கிடைக்கும். இல்லாட்டா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் நான் கை வச்சு பிசைஞ்சிருக்கேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசை மாவு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கரண்டி வச்சு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போப்பா நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு பார்த்து பார்த்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப தோசைக்கு வந்து தண்ணியாக கரைக்கக்கூடாது, ஏன்னா தோசை வராது. அதனால் நம்ம வந்து அடமாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ தோசைக்கல் காஞ்சிருக்குப்பா. எப்போவுமே நான் வந்து அயன் தோசைக்கல் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு நம்ம இதை வந்து வெங்காயம் இருக்கு இல்லையா, நம்ம இதை வந்து தேய்ச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் மாதிரியே நல்லா வரும். உங்களுக்கு எண்ணெயும் தேவைப்படாது. இது வந்து தோசை மாதிரி ரொம்ப பரப்பக்கூடாதுப்பா. பரப்புன்னா நமக்கு வந்து வராது. அதனால் அடைப்பதத்துக்கு சின்னதாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு டீஸ்பூனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ஊற்றிக்கிறோம். வெயிட் லாஸ் இருக்கும்போதுப்பா நம்ம ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கேஸ் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து பிரட்டி போட்டுருவோம். நம்ம பிரட்டி போட்டிருக்கோம்ப்பா. நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போப்பா நம்ம 5 நிமிஷம் ஸ்லோவில் வேக விட்டுருந்தோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ஒரு ஆளுக்குப்பா 2 தோசை சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல்லாயிரும். சட்னி நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் மத்தியானத்துக்கு குழம்பு வைக்கிறோம்ல, அதையும் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை வந்துப்பா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.